மலர்ஸ் கிச்சன் பார்க்கும்போது அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக நெத்திலி கருவாடு எப்படி வந்து ஈஸியாக வறுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வெடித்ததும், சோம்பு நல்லா வெடித்ததும் பெரிய பல்லு பூண்டு 10 எடுத்து லைட்டாக தட்டி சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து கொஞ்சமாக வதங்கி வாசனை வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனை வந்த பின்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம். அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வந்த பின்னாடி 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியதும் இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்ததும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து இந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும். கொதித்து வத்தின பின்னாடி இப்போ வந்து இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நெத்திலி கருவாடு 1/4 கிலோ எடுத்து கருவாடோட தலையை மட்டும் எடுத்துகிட்டு மிதமான சுடு தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். கருவாடு வந்து உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு மிதமான தீயிலே இதை வந்து 2-3 நிமிஷம் வந்து கருவாடை வேக விட்டுடலாம். இது வந்து ரொம்பவே சீக்கிரம் வெந்துடும், அதனால் வந்து மிதமான தீயிலே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கருவாடெலாம் வெந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க சூப்பரான நெத்திலி கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.